அதில் ஒரு முறை எனக்கு தேள் கொட்டிட்டது. நிறைய பேருக்கு தேள் கொட்டி அனுபவம் இருக்காது. தேள் கொட்டினான்னா அவ்வளோ பயங்கரமான வலியாக இருக்கும். அப்போ அந்த விஷர்ப தியானத்தை தான் அவ்வளோ அப்ளை பண்ணேன். ஏன்னா அதில் வந்து அந்த வலி அப்படியே நம்ம அந்த வலிக்கு எதிராக எதுவுமே இல்லாதபடி அந்த வலி நம்ம விட்டு போயிடணும்னு நினைக்காதபடி அதோடு இணைஞ்சு நாமளே அந்த வலியாகவே மாறும் பொழுது அது என்னாச்சுன்னு சொன்னால் அந்த வலி அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணி அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டது. அந்த வலியோட வலியாகவே நாம் மாறும்போது நாமளே வலியாகவே இருக்கும் பொழுது அது என்ன அப்படியே ஸ்டெப் டவுன் ஆகி அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வலி என்னென்னா கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணும்போது என்னான்னு வலி ஒரு இடைவெளி பிற வலி பிற இடைவெளி வலின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஒரு டாட் டாட்டாக மாறிச்சுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னு சொன்னால் அந்த வலி இல்லாத பகுதி அப்படியே கொஞ்சம் என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த வலியற்ற நிலை தான் அதிகமாக இருக்குது. வலிங்கிறது எப்போவாவது வர்ற மாதிரி அப்படி இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வலியே போயிட்டுது. இப்போ இதெல்லாம் நினைச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நடந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மற்றவங்கள்கிட்ட சொன்னேன் இப்படி தேள் கொட்டிட்டுன்னு சொன்னேன். யாருமே நம்பலை. ஏன்னா தேள் கொட்டினவங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு போய் தேள் கொட்டிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உண்மையில் அந்த நேரத்தில் அவங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சிகிச்சை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னு எல்லாம் சொல்லலை. தேள் கொட்டிட்டுன்னு மட்டும்னு அந்த அளவுக்கு இது வந்து நிறையா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு அது சரியாக வருதா வரலையான்னு சொல்லி நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து எதிர்கொள்ளும்போது இந்த தியானத்தோடு நீங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையினுடைய அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போ வாழ்க்கை முழுசும் நிறையா பிரச்சனைகளோடு இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தியானம் வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக பயன்படும். ஆனால் இந்த தியானத்தோடு நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் செய்ய வேண்டிய பாட்டை நல்லாவே செய்யலாம். அது தேவையில்லாத போட்டு ஒரு குழப்பம் வராது. அந்த செய்கிற செயலோட இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிடும்.